சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் சென்டென்ஸ், ஹீ ஹேட் நெவர் சீன் சச் அ நெவர் எண்டிங் அசம்பிளி லைன் ஆஃப் டெத் டியூ டு கோவிட் 19. இதனுடைய தமிழாக்கம் என்ன? அவர் ஒருபோதும் முடிவில்லாத மரணத்தை பார்த்ததில்லை. அதாவது நெடுக மறித்தவர்களை எரித்து கொண்டே போவதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, த டெத்ஸ் கண்டினியூ டு ரைஸ். நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இதை எப்படி தமிழிலே நம்ம சொல்லுவது அப்படின்றத பார்ப்போம். இறப்புகள் 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 தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த கொரோனா வைரஸ்னால் கண்டினியூஸாக ஒரு கன்சிஸ்டன்சியோடு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் இங்கே குறிக்கிறோம். மூன்றாவது, விவேக் சார் வாஸ் ரிவைவ்ட் பிஃபோர் ஹிஸ் டெத் பட் ஹீ டைட். இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த ரிவைவ்டு அப்படின்றது திருப்பி ஒரு உயிர் வந்து போகுது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அது மாதிரி தான் இதில் சுத்தமான அந்த தமிழ் அர்த்தத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். அவரது மரணத்திற்கு முன் விவேக் சார் புத்துயிர் பெற்றார், ஆனால் அவர் இறந்தார். இப்போ உயிர் வந்து அவருக்கு மறுபடியும் உயிர் போன மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையை தான் இங்கே பார்க்குறோம். ஃபோர்த் ஒன், I was deeply saddened by a demise of my close friend. இங்கே டிமைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஆழ்ந்த இரங்கல் வருத்தம் தெரிவிப்பது அப்படின்றது சேடன்ட். டிமைஸ் அப்படின்றது என்ன, அதாவது ஒரு நபர் மறைந்து போனார் அப்படின்றத குறிக்கிறது. நான் மிகவும் வருத்தப்பட்டேன் என் நெருங்கின நண்பரின் மறைவு காரணமாக. அதனுடைய அர்த்தம்தான் இது. அஞ்சாவது, ஆக்டர் விவேக் ஹேஸ் லெஃப்ட் மெனி பீப்புள் சேடன்ட். எல்லோருக்கும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், நகைச்சுவை நாயகன் என்று அழைக்கப்பட்டவர், அவர் இறந்த பொழுது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான், நடிகர் விவேக் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளார். இந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளார் அப்படின்றது தான் இங்கே சேடன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது டீப்லி சேடன்ட். அடுத்த வாக்கியம், Dead ones should be cremated or buried. Cremated என்பது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா பிணத்தை வந்து எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள். இங்கே கிரிமேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால், எரித்து அதனுடைய சாம்பலை பெற்றுக்கொள்வது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இறந்தவர்களை தகனம் அல்லது அடக்கம் செய்ய வேண்டும். ஸோ அடக்கம் என்பது மண்ணில் புதைச்சிடுறது. ஸோ அதுதான் இங்கே ரெண்டு வித்தியாசங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் அநேக டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்ப்போம். நன்றி.